அப்பனா திராவிடத்தை பின்பற்றவர்கள் பெண்கள் விஷயத்தை வீக்கா மனசுல எந்த பொண்ணுமே நினைச்சதில்ல. கல்யாணமே படிக்கல சார், நான் கல்யாணமே படிக்கல. அது உங்க கை உங்க தலை எடுத்து இளமையா இருக்கீங்க. ஒரு பொண்ணு சீந்தல இல்ல இல்ல, நீங்க சீந்தலையே. அப்ப இப்ப என்ன பண்றீங்க? நான் யோகிக்கமா இருக்கேன், ஏன்னா கிடைக்கல. மூளைய பாக்குற டாக்டர் இல்ல, செக்ஸ் டாக்டர். ஒருத்தருடைய அண்டர்வேருக்குள்ளார என்ன ரகசியம் இருக்குதுங்கிறது எனக்கு தான் தெரியும் சார். மூளையில தானே ரகசியம் இருக்கு, பகுத்தறிவாதே மூளையில தானே சார் அறிவு இருக்கும். இப்ப அண்டர் அது எப்படி சார் அது தப்பா சொல்றீங்க? தேசப்பிதா காந்தி கைத்தடி யூஸ் பண்ணி ரெண்டு பெண்களை தோளில் கை போட்டுக்கிட்டு போனார். அது அவங்க ரெண்டு பேர் யார்? சத்திய சோதனைங்கிற புக்கை எடுத்து படித்து பாருங்க, ஃப்ரீடம் அட் மிட் நைட்டுங்கிற ஒரு புக்கை எடுத்து படித்து பாருங்க. பிரம்மச்சரிய விரதம்ங்கிறத வந்து காந்தி வந்து சபர்மதி ஆசிரமத்தில் பண்ணார். உங்க மனசாட்சிக்கு ஒன்றும் இல்லை. என் மனசாட்சிக்கு நான் யோகிக்க என்ன பொறுத்தவரை நான் சொல்கிறேன். நான் என் பார்க்குற பண்ணையில் அளவு போடுவேன் சார். உங்கள் மனைவிக்கு துரோகம் பண்ணுறீங்களா? அது மனசாட்சி குத்தரல சார். நான் துரோகம் பண்ணுறேங்கிறது தெரிஞ்சால் என் மனைவி என்னோட இருக்காரு. அது சொல்லக்கூடாதுன்ட்டு கௌரவமா சொன்னேன். இதே வந்து கரை கலைஞருக்கு எல்லாருமே சொல்லலாம். உங்க இது பிரகாரம் அது நியாயம். வாயெல்லாம் சாக்கடை சார், வாயெல்லாம் யாருக்கு சார்? உங்களுக்கு தான். நீங்க ஏங்க பேசுறீங்க? இந்த திராவிடர் சொல்ற ஈவேரா வழியில வந்தவங்க எப்படி வந்தாங்க சார்? பஞ்சாப் சிந்து குஜராத் மராட்டா திராவிட உத்கல வங்கான்னு ஒரு அவனுக்கு போய் நோபல் பிரைஸ் கொடுத்தாங்க சார். கட்டம் நீங்க சொல்லியிருக்கணும் சார். முதல்ல இந்த திராவிடத்தை வெட்டி எடுங்க சார். எம்டிவி நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆடுகள பகுதியில் அரசியல் விமர்சகர் டாக்டர் காந்தராஜை சந்திப்போம் வாருங்க. வணக்கம் சார். நடிகை கஸ்தி சொல்றாரு, தமிழ் பண்பாடு பத்தி ஒருவனுக்கு ஒருத்தி தான், ஆனா திராவிட பின்பற்றவர்கள் அது கிடையாதுன்றாங்களே சார். அதுல என்ன தப்பு இருக்கா? தப்பா ரைட்டான்னு தெரியாது. ஒருவனுக்கு ஒருத்திங்கிறது எந்த காலத்திலுமே இருந்ததில்லை. நீங்கள் ஒருவனுக்கு ஒருத்தின்னு எடுத்தாக்கா ஆரம்பத்தில் ஒரு மனுஷன் பிறந்திருப்பான், ஒரு மனுஷி பிறந்திருப்பார். அண்ணன் தங்கச்சியாக தான் இருந்திருக்க முடியும். அண்ணன் தங்கச்சி உறவுகளை ஆரம்பிச்சது தானே இன்னைக்கு இருக்கிற மனிதனா? ஆனால் திராவிடத்தை ஃபாலோ பண்ணுறது கிடையாதுன்றாங்களா? இங்கே வேண்டியது இல்லைன்ற நான். எல்லா மன்னர்களுக்கும் காரண காரியங்களுக்காக எவனுக்குமே ஒரு மனைவி இருந்ததே கிடையாது. ராஜா கிடையாது. ராஜராஜ சோழனுக்கு ஐந்து மனைவிகள், பட்ட மகிழ்ச்சியாக உட்காந்த வர ஒருத்தி, காதலிச்சு அவன் கல்யாணம் பண்ணது வந்து வானதிய. அது மாதிரி நீங்க எல்லாத்துக்குமே இருக்குது. அரசியல் காரணங்களுக்காக பல பேரை கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது சார். நீங்க வந்து திராவிட பின்பற்றதுனால அதுக்கு ஒத்துவதறீங்களா? ஒத்துவதறீங்களா? அப்பனா நாட்டுல யாருமே ஒருத்தன் ஒருத்தி இல்லாத வாழறா? தமிழ்நாட்டுல அப்படிதான் வாழறாங்களா? பொய் பேசிக்கிட்டு வாழ்றத விட உண்மையை சொல்றாங்க சார். உண்மை சொல்றாங்க? ஆமா. இப்ப நேருவுக்கு வந்து கமலா நேருங்கிறது ஒரு வைஃப், அவர் இப்போ அவருக்கு பல பெண்களோட தொடர்பு இருந்தால் தான் பல கதைகள் உண்டு. கதைகள் உண்டு? ஆமாம். அது 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 வந்து அஃபிஷியல். இதில் வந்து பார்த்தீங்கன்னா திராவிட இயக்கத்தை சேர்ந்து ஒரு நேர்மையாக இருந்தாங்க. அங்கே பழக்கிற பெண்கள்லாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, கைவிடலை. இவங்க வந்து யூஸ் பண்ணிட்டு தூக்கி எறிஞ்சிருக்காங்க. ஒரு எக்ஸாம்பிள் கலைஞர் எடுத்துக்கலாமே, எடுத்துங்க. கருணாநிதி எடுத்துக்கலாமே, எடுத்துங்க. அவருக்கு எத்தினி? ஒரு ரெண்டு பேர், மூணு பேர். மனைவி துணைவி சம்சாரம்? இப்போ முதல் மனைவி இறந்து போயிட்டாங்க, ரெண்டாவது மனைவி கட்டிக்கிட்டாரு, மூணாவது ஒரு மனைவியை கல்யாணம் பண்ணிக்கிட்டாருங்க. கை கீப்பா வச்சுக்கல, கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, மனைவி அந்தஸ்து கொடுத்துட்டாரு. அப்பனா திராவிடத்தை பின்பற்றவர்கள் பெண்கள் விஷயத்தை வீக்கா? அப்போ வந்து கிருஷ்ணனுக்கு மனைவிகள் எத்தனை பேர்? உங்க சார் நான் கேட்க வந்தது திராவிடர், நீங்க வந்து அதுக்கெல்லாம் போக வேணாம். பழைய கதைக்கெல்லாம் போக வேணாம், புராணத்துக்கு போக வேணாம். நீங்க இதுக்கு குற்றச்சாட்டுக்கு இது பதில் சொல்லுங்க. குற்றச்சாட்டு இல்ல சார். இல்ல இல்ல, வைக்கிறாங்க ஒருவனுக்கு ஒருத்தி, தமிழர் பண்பாடு. நீங்க என்னடா, இப்ப இருக்கிற ஜெனரேஷன் யாருமே கிடையாது, தமிழை பின்பற்றவர்கள் யாரும் கிடையாதுன்னு சொல்றீங்களே, நீங்க திராவிடத்துக்கு ஒத்துவதுறீங்களா சார்? ஒத்துவதில்ல சார். இருக்கிறத நீங்க சொல்றீங்க, நாங்க இல்லைன்னு நான் பொய் சொல்லலையே. ஆமா, கலைஞருக்கு ராஜாத்தியமான ஒரு மனைவி, தயாளுமான ஒரு மனைவி, அதுக்கு முன்னாடி ஒரு மனைவி இருந்து இறந்து போயிட்டாங்க. அப்புறம் ஸ்டாலினுக்கு? ஸ்டாலினுக்கு ஒரே மனைவி தான் ஆபீஷியலா. அப்புறம் மறைமுகமா ஏதாவது இருக்குன்றீங்களா? நீங்க சொல்றீங்களா உங்களுக்கு இல்லைன்னு அர்த்தமா? இல்ல எனக்கு இல்லைன்னு அர்த்தமா? எழுதி பேசிட்டு சுத்துறோம் சார். மனசுல நினைக்கல நீங்க இன்னொரு பொண்ணு? மனசுல எந்த பொண்ணுமே நினைச்சதில்ல. படிக்கல சார், நான் கல்யாணமே படிக்கல. அது உங்க உங்க தலை எழுத்து. நான் கல்யாணம் படிக்கல. அதுதான் சனாதனம். அப்பா கல்யாணமே படிக்காம இருக்கு. இல்ல இது என்னுடையது. உங்க தலை எழுத்து சார். வள்ளுவர் என்ன சொல்றாரு தெரியுமில்ல? உள்ளத்தால் உள்ளலும் தீதேங்கிறார். மனசால நினைச்சாவே அயோக்கியங்கிறார். யமன் நினைக்கல, யமன் நினைக்கல, யார் நினைக்கல?
கிடைக்கல பேசாம இருக்கிறோம் அவ்வளவுதான். ஓ உங்களுக்கு கிடைக்குது அதான் அனுபவிக்கிறீங்க. உபதேசம் நீங்களும் நானும் ஏன் பண்ணிட்டு இருக்கேன், கிடைக்கல உபதேசம் கிடைச்சா போயிட்டு இருப்போம். இல்ல ஈவேரா கிடைச்சது அவரால் அனுபவிச்சாரா? எது யாரு ஈவேரா கிடைச்சது அனுபவம்? அவர் ஒண்ணு மனைவியா கட்டிக்கலையா, கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, என்ன மனைவி ஸ்டேட்டஸ் கொடுத்தாரு. ஆமா, அவர் 70 வயசு, அவங்களுக்கு என்ன வயசு? அந்த அம்மா அதெல்லாம் மறுத்து இருக்கணும்ல, அந்த அம்மா அக்செப்ட் பண்ணி தானே வந்தது. இவருக்கு ஈவேராக்கு பகுத்தறிவு கொஞ்சம் யோசிச்சு இருக்கணும்ல, இருந்து ஆறாம் அறிவு யோசிச்சு இருக்கணும்ல. அந்த பெண்ணுக்கு அது இல்லையே, அந்த பெண் மணியம்மை கல்யாணம் பண்ணிட்டாங்க. இவருக்கும் பகுத்தறிவு இல்லைன்னு எடுத்துக்கலாம், ஈவேராக்கும் பகுத்தறிவு இல்லை எடுத்துக்க. யார் வேணானா ஒரு பொண்ணு சீந்தல, அதுக்கு என்ன பண்ண சொல்றீங்க? நான் யோகியமா இருக்கேன், கிடைக்கல என்ன பண்ணிருப்பீங்க? நான் கல்யாணம் பண்ணாதான் ஒரு செக்ஸ் டாக்டர், புரியுதா? உங்கள் கா ஹார்ட்டை பார்க்குற டாக்டர் இல்லை, மூளையை பார்க்குற டாக்டர் இல்லை, செக்ஸ் டாக்டர். ஒருத்தருடைய அண்டர்வேருக்குள்ளார என்ன ரகசியம் இருக்குதுங்கிறது எனக்கு தான் தெரியும் சார். மூளையில் தானே ரகசியம் இருக்கு, பகுத்தறிவாதே மூளையில் தானே சார் அறிவு இருக்கும். இப்போ அண்டர் அது எப்படி சார் அது இது தப்பாக சொல்கிறீங்க சார்? என்ன நாடி வர்றாங்க சார், ஓகேன்னு சொல்கிறேன். அவங்கள வந்து கசக்கி புழிஞ்சிட்டு தூக்கி எறியல, அவங்கள கல்யாணம் பண்ணிட்டு வாழ்க்கை கொடுத்துருக்கேன் சார். ஓ அப்படின்னா அதை பார்த்தோன்னே நீங்கள் சொல்லிடுவீங்க, இவனுக்கு ஒருவனுக்கு ஒருத்தி, ஒரு இவனுக்கு பலவுக்கு பல பேர், ஒருத்திக்கு பல பல இதுன்ட்டு இருக்குன்னு நீங்கள் சொல்லிடுவீங்களா? ஆமா, இதுதான் திராவிட கொள்கையா? ஆமா ஆமா. ஆ ஈவேரா சொன்ன இதுதான் இதுதான்? ஆமா, அவர் தான் அப்படித்தான் சொன்னார். ஆமா, அப்படித்தான் சொன்னார். அவரை நாடி வந்த பெண்களை அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டார். உங்களாட்ட கை விட்டுட்டு ஓடல. யார் கை விட்டு ஓடினாங்க? கிருஷ்ணன் என்ன பண்ணான்? பாமாவுக்கு வந்து மரத்தை வந்து பாரிஜாத மரத்தை நட்டான், பூவெல்லாம் வந்து ருக்மணிகிட்ட கூட்டுது. அவன் சொல்றா, பாமா சொல்றா, அவன் சொல்றானே, அடி அபாக்யவதி பாமா உன்னை ஏமாத்தி விட்டான்ட்டேங்கிறாங்க. அது போக ராதான்னு ஒருத்தி எவனுடைய மனைவியோ அவனோட சுத்தினாரு. கேட்கறதுக்கு ஆள் உண்டு, ராதா கிருஷ்ணன் பேர் வச்சுக்கிறீங்க, இது சனாதனம், இது ஓகே. அப்படின்னா திராவிடமும் இப்படிதான்? அப்படிதான் மறைமுகமா வச்சுக்குவாங்க. மறைமுகமா இல்ல, மறைமுகமா வச்சுக்குவாங்க. இங்க ஓபன் இல்லீகலா வச்சுக்குவாங்க. இங்க மறைமுகமா வச்சுக்கல. யார் மறைமுகமா வச்சுக்கிட்டா? கலைஞர் மனைவி ராஜாத்திங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். கலைஞருடைய முதல் மனைவி வந்து தயாளுமாங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். பெரியாருடைய மனைவி பணியமாங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். அவங்க மறைமுகமாடி அபிஷியலா கல்யாணம் பண்ணிட்டாங்க. அப்படி உங்களாட்ட திருட்டுத்தனமா வச்சுக்கலாம். தமிழர் மாதிரி திருட்டுத்தனமா வச்சுக்கலாம். 60,000 கோபி ரோடோட சுத்தி போட்டு ராதாங்கிற வேற ஒருத்தன் பொண்டாட்டியும் சேர்த்து சுத்தி போட்டு பாமாவை கட்டிக்கிட்டு ருக்மணியும் ஏமாத்த, பாமாவையும் ஏமாத்தன மாதிரி ஏமாத்து வேலை. நான் ஏதோ ஒண்ணு கேட்கறதுக்கு நீங்க எங்க நாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் சார், அந்தஸ்தம் கொடுத்துட்டோம் சார், அவளை கசக்கி புடிஞ்சிட்டு தூக்கி எறியல, சக்கையா தூக்கி எறியல, வாழ்வு கொடுத்து என் மனைவியின் அங்கு அந்தஸ்தம் கொடுத்துருக்கோம். சொல்லுங்க, இந்து சட்ட பிரகாரம் தப்பு சார்? உங்க தர்ம பிரகாரம் இந்து சட்ட பிரகாரம் தப்பு சார்? ஒருவனுக்கு ஒருத்தி தான் சார், அது சுயமரியாதை கல்யாணம் இருந்தாலும் அது இந்து சட்டத்துல தான் வருது சார். இந்து சட்டத்துக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லையா? இல்ல இல்ல, இந்து சட்டத்துல சுயமரியாதை கல்யாணம் சேர்த்திருக்காங்க. இந்து சட்டத்தை எங்களை நாங்க ஏத்துக்கணுங்கிற அவசியம், நான் சுயமரியாதை கல்யாணம் தான் நடத்துது, நான் தாலி கட்டல. அது ரைட்டு, தாலி கட்டல, எம்பராட்டியோட தான் இருந்துக்கிறேன், எம்பராட்டியோட தான் இருந்துக்கிறேன். பக்கத்து விட்டு போட்ட பாக்கலையா, எடுத்து விட்டு போட்ட பாக்கலையா? நீங்க பாக்குறீங்க? ஆமா, எம்பராட்டிக்கே தெரியும். அப்படிங்களா? நான் யோகிய1,000 கேள்வி வச்சிருக்காங்க. ஒரு கையால் ஆகாத கபோதி இவனை வெளியில் தூர்த்தோட சோத்துக்கு லாட்டிடுவான், பிச்சை எடுப்பத்துக்கு போயிடுவோம், அந்த பரிதாபத்தை வச்சுட்டு என்னை வீட்டில் வச்சுருக்காங்க. இல்லாட்டி எந்த பொண்டாட்டி புருஷனை வச்சுக்கலாம் சொல்லுங்க பாரு சார். இப்போ எப்படி சார்? சார் இதுதான் சார் செக்ஸாலஜிங்கிற முறையில் எனக்கு தெரியும் சார், அவ்வளோதான் சார் பாயிண்ட்டு. எல்லா பெண்களும் இப்படி தான் இருப்பாங்களா? எல்லா பெண்களும் கணவனை தாங்கிக்கிறாங்க, அவ்வளோதான்.
என்ன சார் ஒரேடியா நாட்டில் பத்தினிகளை பத்தனை இல்லை கதை. இதுக்கு மேலே நான் பேசுறேன்னா வந்து உடனே வந்து ஆபாசமாக பேசினான் காந்தராஜன் ஒரு கேஸ் போட போவாங்க, உத்தம புத்தி வந்துடுவாங்க உடனே கேஸ் போட்டு. அப்படின்னா யாரும் நாட்டில் உத்தம புத்திரன் இல்லை, உத்தம புத்திரி இல்லை, சர்டிஃபிகேட்டுக்கு நான் தயார் இல்லை சார், நான் வாயை திறந்தனா அசிங்கம் தான் சார் வரும், அவ்வளோதான். பிரம்மச்சரிய விரதம் வந்து காந்தி வந்து சபர்மதி ஆசிரமத்தில் பண்ணார். அதில் பங்கெடுத்துக்கிட்டவங்களை ஒருத்தர் தான் சுஷீலா அண்ணையார் நலத்துறை அமைச்சராக இருந்த மத்திய அமைச்சர் மேலே வந்து சொன்னாங்க, பிரம்மச்சரிய விரதத்தில் கலந்துக்கிட்டவங்க நீங்கள் போது. அந்த அம்மா உடனே சொல்லிச்சு, நான் கலந்துக்கல, மற்றவங்க கலந்துக்கிட்டாங்க. பிரம்மச்சரிய விரதம் என்ன தெரியுமா? ஒருவனுக்கு ஒருத்தி கட்டுப்பாடோடு இருக்கு, விவேகானந்தர் மாதிரி கட்டுப்பாடோடு இருக்கு. நானும் அப்படிதான் இருக்கிறேன். விவேகானந்தருக்கு நிவேதித்தான் ஒருத்தர் இருந்தாங்க, பாகினி நிவேதித்தான் ஒரு பெண் இருந்தாங்க, காதலிச்சார், கல்யாணம் ஆகுது, அவ்வளோ. உங்களுக்கு தெரியல, ஒரு இந்திய இளைஞருக்கு பாரதியாருக்கும் பாகினி நிவேதித்தா விவேகானந்தர் என்ன கனெக்ஷன் கேளுங்க, பாரதியார் இப்படி பண்ணிட்டீங்களா சார்? இருக்கிறத சொல்றேன், அவ்வளவுதான். அவருடைய வரலாற்று இருக்கிறது சொல்றேன், உங்களுக்கு தெரியல, நான் என்ன பண்ண முடியும்? அப்பட நீங்க சொல்றது வந்து திராவிடர் இதுவும் சரி, சனாதானத்தை பின்பற்றவும் சரி, யாரும் யோகிய அயோகி அல்ல, அயோகின்றீங்க. நான் பொதுவா ஆண்களை சொல்றேன், எந்த பெண்கள் பெண்களை பத்தி சொல்றேன், ஆண்களை பத்தி சொல்றேன், எந்த ஆணும் யோகியம் கிடையாது, அவ்வளவுதான் நான் சொல்றேன். பெண்கள் நல்லா இருக்கிறாங்க, பெண்கள் ஓரளவுக்கு கட்டுப்பாடா இருக்கிறதுக்கு பாக்குறாங்க, அவங்க ஓரளவுக்கு நல்லாவே இருக்காங்க. அதனால தான் இன்னைக்கு இந்தியா வந்து இவ்வளவு தூரத்துக்கு ஒழுங்காக இருக்கு. ஆனால் திராவிடத்தை பின்பற்ற பெண்கள் அப்படி இருக்காங்களா? பெண்கள் ஸ்பாயில் ஆகியிருந்தாங்கன்னா இன்னைக்கு வேற மாதிரி போயிருக்கு. இல்லை, திராவிடத்தை பகுத்தறையை பின்பற்ற பெண்கள் அப்படி இருக்காங்களா? ஆமாம், அவங்க இருக்காங்க, இன்னைக்கு அவங்க கனவு நடத்தாரு சார். பாரசி தமிழ் எழுச்சி போட்டு உடைச்சாலும் யாருமே வரலையே. பாரசி தமிழ் எழுச்சி, பாரசி தமிழ் எழுச்சின்ட்டு ஒரு தீக்காக சேர்ந்த சுபவீர பாண்டியன் சுந்தரவல்லி எப்படி எல்லாம் செய்யறாங்க, ஏது எல்லாம் செய்யறாங்க, தன்னை நாடி வர பெண்கள் எல்லாம் எப்படி எல்லாம் அனுப்புறாங்கன்ட்டு ஒரு இது வச்சு குற்றச்சாட்டு வச்சு இது வரைக்கும் இது இல்லையே சார். அது அவங்கள நிரூபிக்க சொல்லுங்க, அவங்கள நிரூபிக்க சொல்லுங்க. காந்தராஜ் மேல 1000 குற்றச்சாட்டு சொல்லலாம் சார், நிரூபிக்கணும். அப்படிங்களா? இந்த பொண்ணோட இவன் படுத்துட்டுமா அப்படின்னு சொல்லணும். உங்க மனசாட்சிக்கு ஒன்றும் இல்லை. என் மனசாட்சிக்கு நான் யோகிக்க என்ன பொறுத்தவரை நான் சொல்றேன், நான் என் பாக்குற பண்ணல அளவு சார். உங்க மனைவிக்கு துரோகம் பண்றீங்களா? அது மனசாட்சி குத்தல சார். நான் துரோகம் பண்றேங்கிறது தெரிஞ்சா என் மனைவி என்னோட இருக்காரு. இதெல்லாம் பர்சனல் கேள்வி, இதெல்லாம் பர்சனல் கேள்வி. உங்களை பத்தி என்னால் 1000 கேள்வி கேட்க முடியும், நாகரிகங்கிறது பேசாம இருக்கிறேன், அவ்வளவுதான். உங்களை பத்தி என்னால் 1000 கேள்வி கேட்க முடியும். சொல்லுங்க சார், என்னை பத்தி. வேண்டாம் சார், எனக்கு அந்த பொழப்பு தேவையில்லை. இதுதான் சார் அண்ணாவை பற்றி ஆபாசமாக பேசினாங்க சார், பெண்களோட தொடர்புப்படுத்தி. எனக்கு இந்த அரசியல் தேவையில்லைன்ட்டு போனார் சார். நீ ஆட்சியில் உக்காந்துக்கிட்டு நீ பண்ணுற அயோக்கியத்தனங்களும் நீ பண்ணுற ஊழல்களையுமே மக்களிடம் சொல்லி இதை இந்த நாட்டை நாட்டினுடைய நேர்மையான ஆட்சியை நான் கொண்டு வருவேன், அப்படியே நான் ஜெயிப்பேன்னு சொல்லிட்டு வந்தாருங்க சார். இந்த ஆபாச அரசியல் எனக்கு தேவையில்லைன்னு போன தலைவருக்கு பின்னாடி வந்தவங்க சார் நாங்கள். இது எங்களுக்கு தேவையில்லை, இந்த அரசியல் எங்களுக்கு தேவையில்லை. அப்படின்னா ஈவேரை பின்னாடி நீங்கள் வரல? ஈவேரை பின்னாடி தான் நான் போனேன். அவர் ஈவேர விட்டு வந்துட்டாரு, அவர் வந்தார், அவர் அதை ஏத்துக்கல. என்ன எதுக்காக அந்த கல்யாணத்தை பண்ணாங்கன்னு உங்ககிட்ட நான் விளக்க வேண்டிய அவசியம் இல்லை, அது உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம். அதனாலதான் சார் 75 வருஷமா திராவிட இயக்கம் நின்றுட்டு இருக்குது. திராவிட இயக்கம் நின்றுட்டு இருக்கு. ஆமா, எங்க போச்சு? இன்னைக்கு யார் ஆட்சியில் இருக்கா சார்? அப்படின்னா இப்ப எல்லாருமே சொல்றாங்க, திராவிட குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் குடும்ப ஆட்சின்ட்டு சொல்றாங்களே சார்? ஆமா, குடும்ப ஆட்சி தான். எல்லாரும் அண்ணன் தம்பிகளாக தான் சொல்கிறாங்க. அண்ணா வந்து யாரையும் தொண்டனேன்னு கூப்பிடலையே, தம்பிமார்களே தான் கூப்பிட்டாரு சார். வாரிசு அரசு கூட சொல்ல சார் குடும்ப ஆட்சின்றாங்க சார். ஆமாம் சார், வாரிசு தான் சார். அவங்க ஒன்றும் நியமிக்கப்படலையே, அவங்கள வந்து தேர்தல் அன்னைக்கு வச்சாங்க, மக்கள் தேர்ந்தெடுத்தாங்க, ஓட்டு போட்டவங்க வந்தாங்க. இல்லை, நீங்கள் நில்லுங்களேன், ஓட்டு போட நில்லுங்களேன் தேர்தலில், உங்கள் மகனை கொண்டு நிற்க வைங்களேன் சார், முகலாய மனைவியை கொண்டு நிற்க வைங்களேன், ஜெயிக்க வைங்களேன், யார் வேணாங்க? இல்லை, ஸ்டாலின் வந்து முகலாய பேரரசில் அந்த அரச பதவி
பிடிக்கிறதுக்கு ஏதோ ஔரங்கசீப் செஞ்சார், அது அந்த ஹிஸ்டரி தெரியல. அதே மாதிரி செஞ்சார் இல்ல ஸ்டாலின், என்ன செஞ்சார் மூக்காழகரை எப்படி இது ஓரம் கட்டிட்டு வந்தாரு சார். அது அது முகலாய குடும்பத்துல அவங்களே அதை பத்தி கவலைப்பட்டுக்கல, அவங்க குடும்பத்திலயும் அவங்க கவலைப்பட்டு நீங்க கவலைப்படுறீங்க. அது பேரரசு, அது மன்னர், மன்னர் ஆட்சி சார். இது வந்து ஜனநாயக நாட்டுல சார். அமித்ஷாவுடைய மகன் ஜெய்ஷா வந்து கிரிக்கெட் கண்ட்ரோல் போர்ட்ல வந்து சேர்மனா உட்கார்ந்து இருக்கிறார். அது வாரிசு சார், அது வாரிசு. குடும்ப ஆட்சி வேற இல்ல. ஓ, வாரிசு வேற, குடும்ப ஆட்சி வேற. ஆமா சார், தமிழ் தேர்வு சார். இந்த தமிழ், ஆமா சார், குடும்ப. இப்ப ஜனநாயக இது மன்னராட்சின்றாங்க சார். ஜெய்ஷா யார் சார்? கோபாலபுரத்தை ஜனநாயக மன்னராட்சின்றாங்க. ஜெய்ஷா யார் சார்? ஜெய்ஷா யார் சார்? உள்துறை அமைச்சர் சார், மத்திய உள்துறை அமைச்சர் சார். அமித்ஷா சார், ஜெய்ஷாங்கிறது அவருடைய மகன். அதான் சார், அவருடைய மகன். ஆமா, அது வாரிசு. அவர் வந்து ஆட்சிக்கு அரசியல்ல வரல இல்ல? அரசியல் வரல சார். அவர் அரசியல்ல வரல இல்ல? எந்த இடத்துக்கு போயிருக்காரு அவர்? என்ன கிரிக்கெட்ல வந்து விக்கெட் கீப்பரா இருந்தாரா, போலரா, பேட்ஸ்மேனா? உங்களுக்கு கிரிக்கெட் ஏதாவது தெரியுமா? அதை வச்சு நான் பாட்டுக்கு எதாவது பேசிக்கிட்டு போறேன். நல்லா தெரியும் சார், நல்லா ஆடுவோம் சார். ஆள விடுங்க, ஓபனிங் பேட்ஸ்மேன் சார், நல்லா டிஃபென்ஸ் பண்ணி ஆடுவோம் சார். ஜெய்ஷா வந்து எத்தனை வெஸ்ட் இண்டீஸ் கிட்ட வந்து செஞ்சுரி போட்டாரா இல்ல விக்கெட் எடுத்தாரா? ஏன்னா சொல்லுங்க, ஜெய்ஷாவுக்கு கிரிக்கெட்டுக்கு என்ன சார் சம்பந்தம் சார்? இப்ப வந்து தமிழக கிரிக்கெட்டுடைய பிரசிடண்டா இருக்கிற சிகாமணி பொன்முடி பையன், அவரை அவர் கிரிக்கெட் பிளேயர் சார், அவர் கிரிக்கெட் பிளேயர் சார். அவங்க காலேஜுக்கு அவர் ஆடினார் சார். நான் கூட தான் கிரிக்கெட் பிளேயர், நான் டெஸ்ட் மேட்ச் அது இந்த மேட்ச் ஆடுற அளவுக்கு நான் பெரிய ஆளா வரல. நான்லாம் கிரிக்கெட் ஆடினவன் தான். அப்பனா நீங்க இந்த இது நீங்க பகுத்தறிந்து திராவிட இது இருக்கிறப்ப ஒரு குடும்ப ஆட்சி தொடர்ந்து வருதுன்னு எல்லாருமே குற்றச்சாட்டு வைக்கிறாங்களே சார். எல்லாருமே குற்றச்சாட்டு வைக்கிறீங்க, ரைட்டுங்க. யார் இல்லைன்னா உங்க மாதிரி ஆளுங்க தான் அலறி பிடிச்சிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கிறீங்க, அலறிக்கிட்டே இருக்கீங்க. 75 வருஷமா அலறிக்கிட்டு இருக்கீங்க சார். 75 வருஷமா அதிமுக, 30 வருஷம் சார் இருக்கட்டும் சார். அதுல யார் வந்தா? எம்ஜிஆர் வந்தாரு. எம்ஜிஆருக்கு அப்புறம் வந்து வந்தது யார்? ஜெயலலிதா வந்தாங்க. ஜெயலலிதாவுக்கு எம்ஜிஆருக்கு என்ன கனெக்ஷன்? அதுக்கப்புறம் எம்ஜிஆர் இறந்த உடனே பதவியில் உட்காந்து விஎன் ஜானகி. யார் அது? யாரு சார் அவங்க? யாரு சார்? யாரு சார்? யாரு சார் வரல, வாயில வரலையே. விஎன் ஜானகி யாரோட மனைவியா இருந்தாங்க? எம்ஜிஆருடைய மனைவி சார். அதுக்கு முன்னாடி அவங்க யாருக்கா? சுரேந்திரன் ஒரு மகன் இருந்தாங்க. அந்த விஎன் அது வளர்ப்பு மகன் சார், வளர்ப்பு மகன். தெரியாதுன்னு சொல்லுங்க, வளர்ப்பு தெரியாதுன்னு சொல்லுங்க, தெரியாதுன்னு சொல்லுங்க, விட்டுறேன். தெரிஞ்ச மாதிரி நான் பேசாதீங்க. உங்களுக்கு தெரியலனாக்க இந்த இந்த மாதிரி பொய் பேசி தான் நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. பொய்யே வாழ்க்கையாக வச்சுக்கிட்டு இருக்கீங்க. சனாதனம், விஎன் ஜானகி கணபதி, விஎன் ஜானகி கணபதி பட்டுக்கும் பிறந்தவர் தான் முதல் சுரேந்திரன். ஆமாம், முதல் சாரத்த பையன். அவ்வளோதான். நான் அது சொல்லக்கூடாதுன்ட்டு கௌரவமாக சொன்னேன். இதே வந்து கலைஞருக்கு எல்லாருமே சொல்லலாம். உங்கள் இது பிரகாரம் அது நியாயம். வாயெல்லாம் சாக்கடை சார், வாயெல்லாம் சாக்கடை. உங்களுக்கு தான் எனக்கு வாயெல்லாம் சாக்கடை. உங்க ஆளுங்களை காப்பாத்துறதுக்கு முயற்சி பண்றீங்க. எங்க வாயெல்லாம் சாக்கடை? நீங்க நாங்களே உங்க வாயில தான் சாக்கடை. யாருது சுரேந்திர யாருன்னு வளர்ப்பு மகன் வந்து உடனே இந்த சாக்கடை வந்தது. அது எப்படி வந்தது? சரி, இப்போ வந்து இப்போ வந்து சொல்றீங்க முதல் தான் கணவனுடைய மகன். ஆமா சார், முதல் தான். ஆமா சார், முதல் கணவருடைய மகன். ஆமா ஆமா, முதல் தான் சார். அப்பனா இப்ப வந்து உதயநிதி வந்திருக்க, அது எப்படி சார்? உதயநிதி ஸ்டாலினுடைய மகன். ஆமா சார். அப்பனா திமுக அவங்களுக்கு பட்டா போட்டு சார். அப்பனா அந்த திமுக கட்சியில இருக்கிறவங்களுக்கு யாருமே எல்லாமே பரம்பரை அடிமைன்னு சொல்றாங்க சார். ஆமா சார், இதெல்லாம் கேட்டுட்டு. ஆமா ஆமா, நாங்கள் அடிமை தான். நாங்கள் அடிமை தான். இப்படி எல்லாம் இருக்கு சார். நாங்க இருப்போம் சார், நாங்க இருப்போம். ஏய், பகுத்தறிவு இப்படி தான்? அதான் பகுத்தறிவு. அதான் பகுத்தறிவு. எதுக்கு இப்படி வர? வாரிசு வர்றதுதான் பகுத்தறிவு. வாரிசு வர்றதுதான் பகுத்தறிவு. இது ஜனநாயகம் எல்லாட்டி போகுது. ஜனநாயகம் கிடையாது எங்களுக்கு. ஜனநாயகமே கிடையாது. சர்வாதிகாரம். சர்வாதிகாரமா? அப்பனா விஜய் சொன்னது கரெக்டு தான். ஆமா ஆமா, அது பாசிசர் நீங்கன்னா பாயாசமானு கேட்டாரு. அப்பனா ஸ்டாலின் இது வந்து அவரும் பாசிசவாதி தான் ஒத்துக்கிறீங்க? ஆமா, சொல்லிட்டு வர சொல்லுங்க. எலெக்ஷன் வர சொல்லு. அப்பனா 2026 எலெக்ஷன்ல சத்துக்கும் பாயாசத்துக்கும் போட்டி. விஜய் பாயசத்தை எடுத்துட்டு வருவார், நாங்கள் பாசிசத்தை எடுத்துட்டு வருவோம். போட்டி போட்டோம். அப்படிங்களா சார்? ஆமா.
அப்பனா திமுக சுதந்திரமே கிடையாது. வேண்டியது இல்லை, எங்களுக்கு தேவையில்லை, நாங்கள் கேட்டோமா? அப்பனா நம்மளுக்கு இந்தியாவுக்கு காந்தியடிகள் விடுதலை வாங்கி தந்தாரு, அடிமைகிட்டு அப்பனா திமுக நீங்க தான் சொல்றீங்க. அப்பனா அடிமை அந்த விடுதலைக்கு யார் வாங்கி தருவாங்க? ஏத்துக்கலையே, நாங்க சொன்னோம் நீ வடநாட்டாங்கிட்ட எங்களை அடிமையை வச்சுட்டு போறோம்னு தான் நாங்க சொன்னோம். அதை நாங்க விடுதலையாக கருதலையே. வெள்ளக்காரன் போனா சேட்டுக்கிட்ட சிக்கிக்கிட்டோம் தான் நாங்க சொன்னோம். நாங்க விடுதலையாக கருதலையே. விடுதலைனால நாங்கள் வந்து துக்கத்தினமாக தான் சொல்கிறோம். நான் வெள்ளக்காரங்கிட்ட இருந்து தப்பிச்சு நாங்கள் வடநாட்டு சேட்டுங்கிட்ட அடிமையான நாள் தான் நாங்கள் சொல்கிறோம் சார். அவ நீ ஈவேரா சொல்றது அப்படியே இல்லை. 75 ஆட்சி இன்னும் ஜனநாயகம் ஸ்ட்ராங்காக இருக்குல்ல சார். நீங்கள் வந்து எங்க நீங்கள் வந்து சுதந்திரம் வந்து கருப்பு தினம்ட்டு ஈவேரா சொன்னார், அதையும் நீங்கள் சொல்றீங்க. மறைமுகமா வச்சிருப்பீங்க நட்பு. ஆமா ஆமா இருக்கு. அப்பனா ஸ்டாலினும் மோடி மறைமுகமா நட்பு வச்சிருக்கோம். எனக்கு கிருஷ்ண பரமாத்மா மாதிரி 50,000 கோபியரோட இருப்பேன், ராதா சேர்த்துக்குவேன், பாமாவை கட்டிக்கிட்டு ருக்மிணியை கட்டிக்கிட்டு பாமாவை ஏமாத்தும் எல்லாம் பண்ணுவேன் சார். அப்பனா தெரியுதான்? இல்ல இல்ல, அப்பனா திராபதி மாதிரி 5 புருஷனோடவும் வாழ்வோம், ஆறாவதா ஒருத்தனை நினைப்போம், குந்தி மாதிரி எவனவனுக்கோ பிள்ளையை பத்திட்டு அத்தனை பேரும் பாண்டவர்னு சொல்லுவோம். எல்லாம் பகுத்தறிவுதான், எல்லாம் பகுத்தறிவுதான். அப்பனா நீங்க கரெக்டா ஒருவனுக்கு ஒரு தீண்டி நீங்களும் வாழல. விருதுராசனுக்கு அப்ப யாரு சார்? சாரி, நீங்களும் வாழல. அப்ப யாரு சார்? பகுத்தறிவு வாழல. பகுத்தறிவு தானே சார். திராவிடர் வாழல. ஆண்டு ஏன் சார் உடம்புறா ரோகத்தோட பிறந்தா? விருதுராசன் ஏன் சார் குருடனா பிறந்தா? கதெல்லாம் கதையை படிங்கள சார். ஏன் சார் மகாபாரதம் அதுதானே சார் உங்களுடைய தேசிய புத்தகம்? அது பிரகாரம் தானே நாங்களும் நடக்கிறோம். அந்த தேசத்தை நீங்க ஏத்துக்கும் போது நாங்க மாத்திரம் ஏத்துக்கூடாது சார். ஒரேடியா தமிழ்நாட்டுல எல்லாருமே ஆண்கள் யாருமே உத்தமர் கிடையாதுன்ட்டு ஒரேடியா போறீங்களா சார்? அது நீங்க கேட்டதுக்கு அந்த பதில் தான் சொல்ல. அப்பனா திமுக கட்சியில இருக்கிறவங்களும் அப்படிதான் இருப்பாங்கன்றீங்களா சார்? அப்படின்னா தமிழகத்தை தமிழர் ஆள முடியாது இந்த இப்ப இருக்கு அப்படின்ட்டு சொல்றாங்க சார். தமிழங்கிற சர்டிபிகேட் நாங்க வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்பனா நீங்க யாரு சார்? நாங்க யாரா எடுத்துட்டு போறோம்? உங்களுக்கு என்ன ஆகுது? நீங்க யார் சார்? நீங்க யாரு? நீங்க இந்த ஊரை சேர்ந்தவரா? நீங்க ஒரு ஆரியர், ஒரு வந்தேரி, மெசப்பட்டோமே அந்த இது உக்ரைனுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த ஆப்கானிஸ்தான் உஸ்பெகிஸ்தான் அந்த ஏரியாவில் இருந்து மாடு ஓட்டிக்கிட்டு வந்த ஆளுங்க, மாடு திங்குற ஆளுங்க, ரிக்வேதத்தில் வந்து மாட்டை எப்படி வெட்டி திங்கணுங்கிற இதில் போட்டு மாடு தின்ன ஆளுங்க. நீங்க ஏங்க பேசுறீங்க? இந்த திராவிடர் சொல்ற ஈவேரா வழியில வந்து எப்படி வந்தாங்க சார்? சிந்து சமவெளி நாகரிகத்தை சொல்றாங்களா, அது திராவிட நாகரிகம், அங்கிருந்து வந்தவங்க தானே உண்மையான இந்தியர்கள். எங்க ஆசா சாரி அந்தமான வாழறாங்க சார், அவங்க தான் சார் பழங்குடியர்கள். நீங்களும் வந்து இருக்கீங்களே? நீங்களும் வந்து இருக்கீங்களே? சிந்து அப்ப சிந்து சமவெளி வந்து இந்தியாவில் இல்லையா? இந்தியாவில் இல்லையாது, அது இப்ப பாகிஸ்தான் போயிடுச்சு. பாகிஸ்தான் அப்பனா நீங்களும் வந்து இருக்கீங்களே? ஆமா, ஆரியர்கள் வந்தியர்கள், நீங்க திராவிடர்கள் சொல்லுகின்ற திராவிடம்ட்டு எங்கேயாவது இருக்கா? இல்லையே. திராவிடம்ட்டு நீங்க சொல்லிட்டு இருக்கீங்களே, இத்தனை வருஷமா சொல்லிட்டு இருக்கீங்களே, அதே மாதிரி எதனா இருக்கா? ஆதாரங்கள் இருக்கா சொல்லுங்க சார். கிடையாது. தமிழ் இருக்கு சார், பழைய தொல்காப்பியத்துல இருந்து எல்லாமே இருக்கு. ஆனா திராவிடம் இருக்கா? இல்ல. ஈவேரா சொன்ன திராவிடம் இருக்கா? இல்ல. ஒத்துக்குறீங்கள? அப்பனா நீங்க ஏன் தமிழர்ன்ட்டு ஒத்துக்க மாட்டேன்றீங்க? கொஞ்சம் மூச்சு விட்டுக்கு. பஞ்சாப் சிந்து குஜராத் மராட்டா திராவிட உத்கல வங்கான்னு ஒரு அவனுக்கு போய் நோபல் பிரைஸ் கொடுத்தாங்க சார். நீங்க சொல்லியிருக்கணும் சார், முதல்ல இந்த திராவிடத்தை வெட்டி எடுங்க சார். தேசிய கீதம்னு ஒண்ணு. ஆமா சார், அது நம்ம நாட்டு உங்களுக்கு அது அவசியம் இல்ல சார். தேசிய கீதம் பாடும்போது திராவிடன் ஒருமே நாக்க வெட்டி கீழே போட்டுருங்க.
வெக்கமான இல்லாம ஏன் சார் பாடுறீங்க அந்த பாட்டை? யாரு நீங்களா நாங்களா சார்? நாங்க ஏத்துக்கிட்டோம் சார், நாங்க ஏத்துக்கிட்டோம். இந்தியா சுதந்திர நாடு, நாங்க இந்திய அரசியலமைப்பை ஏத்துக்கிட்டோம். நீங்க ஏத்துக்கிறீங்களே இல்லையே? ஈவேரா வந்து சுதந்திரம் கருப்பு தினம் நீங்க இப்பதானே சொன்னீங்க. அந்த வழியில இருந்து நான் அதுதான் பின்பற்றன்றீங்க. இதில் இப்போ நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க? திராவிட உத்கலவங்க திராவிட நல் திருநாடுன்றது நாங்கள் ஏற்றுக்கிட்டு தானே வச்சுருக்கோம். அது இல்லை, ஆதாரத்தில் இல்லையே. என்ன சார் திரும்பி திரும்பி உளராதீங்க சார். இல்லை நீங்கள் இல்லை இல்லை நீங்கள் நான் உளறேன் சார், நான் ஆதாரத்தோடு பேசுகிறேன். அதை தான் சார் சொன்னேன் நான். சரி ஆளை விடுங்க, எதை ஆகிட்டீங்க, கொஞ்சம் ஒரு கொஞ்சம் மூச்சு விட்டுங்க. என்ன பண்ணுறது தெரியல. திராவிட உத்கல வங்கான்னு ஒரு பைத்தியக்காரன் எழுதிக்கிட்டான், அதை நாங்கள் ஏற்றுக்கிட்டு தான் பாடிட்டு இருக்கிறோம். திராவிட நல் திருநாடுங்கிறத நாங்கள் ஏற்றுக்கிட்டு பாடிட்டு இருக்கோம். சொல்ல இல்லைன்னு கத்திக்கிட்டு அப்புறம் சுத்தறதுனால உண்மை ஆயிடுமா? இல்ல இல்ல சுதந்திரத்தை கூட அப்படிதான் சொல்ல வர்றீங்க. இல்ல சுதந்திரத்தை அப்படிதான் ஏத்துக்கிட்டீங்க. ஆமா, நாங்கள் சுதந்திரத்துக்கு வேற வழி இல்லாம ஏத்துக்கிட்டீங்க. விட்டு போயிட்டான் வெள்ளக்கார, எங்களை மாட்டி விட்டு போயிட்டான் வெள்ளக்கார. ஆட்சி செஞ்சு நல்லா இருந்திருப்பீங்க. ஆமா நிச்சயமா சொல்றோம், நல்லா தான் இருந்தோம். வெள்ளக்காரனுடைய நீதி அழகுங்கிறது உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம். காந்திக்கு தண்டனை கொடுத்தாங்க சார் ஒரு இதுக்கு. அது அன்னைக்கு இருந்த சட்டத்தின் அடிப்படையில் காந்திக்கு தண்டனை வழங்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டுச்சு. அந்த வெள்ளக்கார நீதிபதி எந்திரிச்சு நின்றுட்டு அந்த தண்டனையை வாசிக்கிறார். என் மனசார நான் இதை நான் சொல்ல உங்களுக்கு தண்டனை நான் கொடுக்கவில்லை. அரசின் சட்டத்தின் அடிப்படையில் நீங்கள் குற்றவாளியாக இருப்பதால் நான் உங்களுக்கு தண்டனை கொடுக்குறேன், உட்கார்ந்து கொண்டு நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லி அந்த அளவுக்கு நீதி கொடுத்தவங்க சார். வெள்ளக்காரன் இருந்தவர்னு காந்தி உயிரோடு இருந்தார் சார். சுதந்திரம் வாங்கின 6வது மாதத்தில் அவரை கொச்சுட்டு கொண்டீங்க சார் நீங்கள். நாங்களா? ஆமாம் கோட்ஸே. அப்படி சொல்லுங்க சார், நாங்க நீங்க சுட்டீங்கடா இப்படிதான் நீங்க புரிஞ்சுக்கிறேன். உங்ககிட்ட போய் நான் என்னத்த வாதம் பண்றேன்? இந்த மாதிரி புரிஞ்சுக்கிற ஆளு கிட்ட நான் என்னத்த வாதம் பண்றேன்? நீங்க சுட்டீங்கன்னு சொல்ல பாக்குறேன். நான் தான் அந்த சரி ரைட் சார், நீங்க எதுவுமே பேசுங்க. இந்த அளவுக்கு நீங்க இருக்கிறீங்களா உங்ககிட்ட வாதம் பண்றதுல அர்த்தம் இல்லையா? சொல்ல வந்து சொல்லிட்டு போ. இல்ல இல்ல எது சொல்ல வந்து சொல்லிட்டு இந்த அளவுக்கு நீங்க இருக்கிறீங்களா உங்ககிட்ட வாதம் பண்ணா நான் இல்ல சார். நீங்க என்ன ஒரு மாதிரி தப்பா நினைச்சிருவாங்க? இல்ல என்ன சொல்ற மாதிரி நீங்க இந்த மாதிரி புரிஞ்சுக்கிற ஆளுகிட்ட நான் பேசுறதுல அர்த்தம் இல்ல. கோட்ஸே உங்க ஆளு தானே கோட்ஸேன்னு சொல்ல வந்தது நீங்க நானா கோட்ஸேன்னு கேக்குற அளவுக்கு நீங்க இருக்கீங்க. பாக்குறவங்க என்ன நினைச்சிடுவாங்கல்ல அந்த இதுல? ஓ இவரு அந்த இது அமைப்பை சேர்ந்தவர் நினைச்சிடுவாங்கல்ல சார். நீங்க திமுக இப்படி இருக்கு, இது 2026ல திமுக ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? இல்ல எதனா எப்படி சார் சொல்றீங்க? நீங்களே எப்படி சார் இப்படி இல்ல ஜெயிக்க? சரி சார், இறுதியாக சார், 2026 திமுக கூட்டணி வெற்றி பெறுவதற்கு எவ்வளவு சாத்தியக்கூறுகள் இருக்கு சார் உங்களுடைய அரசியல் அனுபவத்தில்? இது சார் நீங்க அரசியல் விமர்சகர் சார். 2026ல திமுக ஆட்சிக்கு வராது, போதும் அவ்வளவுதான். என்ன சார் இப்படி போகுது? உங்க நேயர்களுக்கு நான் சொன்ன செய்தி எது வச்சு சொல்லுங்க? மற்றவங்களுக்கு நான் பேசுவேன் சார் உங்ககிட்ட. இல்ல இல்ல எது வச்சு சொல்லுங்க சார். உங்ககிட்ட அந்த வாதம் பண்றதுல அர்த்தம் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. முதல்ல இருந்தே நீங்க விதண்டா வாதம் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்ககிட்ட பேசுறதுல அர்த்தம் இல்லை. உங்க நேயர்களுக்கு வேண்டியது என்ன? திமுக ஜெயிக்காதுங்கிறது சொல்லணும், திமுக ஜெயிக்காது போங்க, அவ்வளவுதான். இந்த மகிழ்ச்சியோட போ. சரி சார், ஜெம் டிவிக்காக உங்க பொண்ணான நேரத்தை வச்சு மிக்க நன்றி சார்.